அலைக்கும் ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பர்மா வோல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்மீஸோட ஸ்பெஷல் ரெசிபியான ஓன கவுசே தான். ஒரு தேங்காயும் கொஞ்சம் சிக்கனும் நூடுல்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 நூடுல்ஸ் பேக்கெட் அவிக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 பேக்கெட் ரைஸ் நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் ஆயில், அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதை நல்லா வேக வச்சிடலாம். இது ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணிடலாம். ஒரு டவாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். இது இப்போ நல்லா 5 நிமிஷம் வதங்கட்டும். இந்த மாதிரி கோகோனட் மில்க் ஊற்றி யூஸ் பண்ணுற செய்கிற இந்த டிஷ்ஷை மலேசியன் லக்ஸானும் சொல்லுவாங்க, பாகிஸ்தானி கவுசா. இது எல்லாமே பர்மீஸோட ஓன கவுசன்றதுலேருந்து வந்தது தான். இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போதும். இப்போ இதை நல்லா 5 நிமிஷம் போல் மறுபடியும் வதக்கிடலாம். '1960s இது சவுத் ஏஷியாவுக்கு மறுபடியும் இந்த டிஷ் வந்து ரொம்ப பாப்புலராக ஈஸ்டர்ன் இந்தியாவில் பேசப்பட்டது. இன்ன வரையும் பாப்புலராக இருக்குது. இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம வடிச்சிடலாம். நம்ம நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் சிக்கன் போயிடலாம். சிக்கன் இப்போ 5 நிமிஷம் போல் நல்லா அந்த மசாலாஸோடு சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம 1 கப் தின் கோகோனட் மில்க் எடுத்துருக்கலாம். ஒரு முழு பெரிய தேங்காயில் கோகோனட் மில்க் நான் எடுத்திருக்கேன். ஒன்று தண்ணி பால்னும் ஒன்று திக் பால்னும் 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ தின் மில்க் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சால்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் திக்கான கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணிட்டேன், 1 கப். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். திக் கோகோனட் மில்க் நீங்கள் ஆட் பண்ணோன்னே ஃப்ளேம் ரெடியூஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி அது வந்து கொஞ்சம் திறந்த மாதிரி ஆயிடும். இப்போ அந்த சூப்போட திக் கன்சிஸ்டன்சிக்காக 1 ஸ்பூன் உடச்சக்கல்ல பவுடரோட நான் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமான திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சூப் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக்காக வந்துடும். இது 1-2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். சில பர்மீஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் கோகோனட் மில்க்குக்கு பதிலாக எவாப்ரேட்டட் மில்க் கூட யூஸ் பண்ணுவாங்க. இது இப்போ 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வருது. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் பொரிச்ச வெங்காயத்தை மேலே தூவி கார்னிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி நுணுக்கி வச்சுருந்த காஞ்ச மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸும், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டு நீங்கள் அதை கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ திக்கான நம்மளுடைய கவுசே சூப் ரெடி. இந்த திக்கான கோகோனட் மில்க்கோடு சேர்ந்த இந்த சிக்கன் சூப் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நூடுல்ஸோடு சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச் டேஸ்ட் கொடுக்கும்.
கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஈவன் கெஸ்ட் வந்திருந்தா கூட இதை நம்ம சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடியது தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான டிஷ்ஷோடு நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். என்ஜாய் எவ்ரி ஸ்லர்ப்.